ஹாய், வீடு கட்டும்போது சீலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய ஒன் வே ஸ்லாப் அண்ட் டூ வே ஸ்லாப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் இது ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா காலம் பீமில் வந்து கிராக் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் சீலிங்கோட வெயிட் எல்லாமே காலம் பீம் தான் வந்து தாங்குது. ஸோ இந்த ஒன் வே ஸ்லாப் அண்ட் டூ வே ஸ்லாப்னா என்ன, அதோட யூஸ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம வீட்டை வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஒன்று லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர், அண்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். இப்போ அதிகமாக வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து காலம் பீம் வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. சீலிங்கோட வெயிட் எல்லாமே காலம் பீமில் இறங்கிடும். ஸோ நடுவில் இருக்கிற வாலில் வந்து வெயிட் வரவே வராது. ஸோ இந்த காலம் பீம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பில்டிங்கோட ஹைட்டை வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். அண்ட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து நம்ம முன்னாடி இருக்கிற காலத்தில் வந்து கல் கட்டடத்தில் வந்து தான் வீடு கட்டுவாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா காலம்ன்றது இருக்கவே இருக்காது. லிண்டலில் மட்டும் பீம் போடுவாங்க லாஃப்ட்டுக்காக, அண்ட் சீலிங்கில் வந்து சீலிங் ஸ்லாப் போடுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபுல் வெயிட்டுமே அந்த வாலில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இதோட மொத்த வெயிட்டுமே வந்து நாலு வாலில் தான் இறங்கும். ஸோ மொத்தமாக வந்து சீலிங்கில் இப்போ யாராவது நிற்கிறாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் யாராவது நிற்கிறாங்கன்னா அவங்களோட வெயிட்டு நாலு பக்கம் செவர்லையுமே ஈக்குவலாக இறங்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சைடு வால் எடுத்துட்டோம், இப்போ நாளைக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், வீட்டை வந்து ஏதாவது ஒரு ரெனோவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சைடு வாலை எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற சீலிங் வந்து பெண்ட் ஆகும், ஏன் உடையிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஜாக்கியெல்லாம் போட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். பட் அப்படி ரிமூவ் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்றது நம்ம இன்னும் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதில் வந்து இப்படி தான் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஒன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், அண்டு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சீலிங் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு பலகை அடித்து அதுக்கு மேலே வந்து கம்பியெல்லாம் கட்டி அதுக்கப்புறம் வந்து அதில் காங்கிரீட் ஊற்றுவோம். ஸோ இப்படி பண்ணுற இந்த சீலிங்கில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் சீலிங்கில் பலகை அடித்து கம்பியெல்லாம் கட்டிடுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பீம் பக்கத்தில் வர கம்பி மட்டும் இந்த மாதிரி பெண்ட் ஆகி வரும். இதை வந்து பெண்டு ராட் இல்லைனா கிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக இந்த மாதிரி ஏற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற பீமோட இது கனெக்ட் ஆகணும். ஸோ இப்படி கனெக்ட் ஆனால் தான் இந்த சீலிங்கில் நாளைக்கு நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோ இல்லை மொட்டை மாடியோ இருக்கும்போது இது மேலே வந்து நம்ம நின்னோம் அப்படின்னா வெயிட் வந்து நாலு பீமுக்கும் ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ரொசீஜரில் தான் வந்து சீலிங் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை வந்து ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஒன் வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து லாங்கர் ஸ்பேன் அண்ட் ஷார்ட்டர் ஸ்பேன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்பேன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலமுக்கும் இன்னொரு காலமுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து லாங்கர் ஸ்பேன்ன்றது ரொம்ப தூரமாக இருக்கிற ஸ்பேன், ஷார்ட்டர் ஸ்பேன் பக்கத்தில் இருக்கிற ஸ்பேன். லைக் இப்போ ஒரு லிவிங் ரூம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 8x16 இருக்கு அப்படின்னா 16 அடி வந்து லாங்கர் ஸ்பேன், 8 அடி வந்து ஷார்டர் ஸ்பேன். இந்த மாதிரி ஒரு ரூம் வந்து 16x8 இருக்கு அப்படின்னா இதை வந்து லாங்கர் ஸ்பேன் டிவைடட் பை ஷார்டர் ஸ்பேன் அப்படின்னு நம்ம வந்து போடணும். ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு 16 லாங்கர் ஸ்பேன், 8 வந்து ஷார்டர் ஸ்பேன். ஸோ 16 டிவைடட் பை 8 இது வந்து நமக்கு 2. ஸோ இது வந்து 2க்கு ஈக்குவலாகவோ இல்லை 2 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒன் வே ஸ்லாப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிராங்க் அடித்து நம்ம வந்து போடுறது வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம போட்டால் போதும். எந்த சைடு லாங்காக இருக்கோ அந்த லாங்கஸ்ட் ஸ்பேனில் வந்து இந்த மாதிரி பெண்டு ராடு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு சைடில் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. பிகாஸ் லோடு எல்லாமே லாங்கர் ஸ்பேனில் இருக்கிற பீமுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இந்த மாதிரி லாங்காக இருக்கிற இடத்துல மட்டும் 16 அடி இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி பெண்டு ராடு வந்து நம்ம போடணும். டூ வே ஸ்லாப் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10x11 ரூம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம், 11x10 அப்படின்னு போட்டோம்னா இது வந்து மோஸ்ட்டாக நம்ம 1.something தான் வரும். ஸோ 2க்கு ஈக்குவலாகவும் கிடையாது, 2 விட கம்மியான நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்ததுன்னா நம்ம 2 வே ஸ்லாப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு பக்கமே வந்து இந்த மாதிரி கிராங்க் அடிச்சு ரெண்டு பக்கமே வந்து இந்த மாதிரி பெண்டு ராட் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் இதில் வந்து நாலு பக்கமே ஈக்குவலாக லோடு இறங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து பெண்டு ராட் நம்ம யூஸ் பண்ணணும். இது இன்னும் சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூமுடைய ஷேப் வந்து ரெக்டாங்கிளாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட்டாக ரெக்டாங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12x6 16x8 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன் வே ஸ்லாப் யூஸ் பண்ணணும். ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 2 வே ஸ்லாப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஒன் வே ஸ்லாப் அண்ட் 2 வே ஸ்லாபோட டிஃப்ரென்ஸ். இதை நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து காலம் பீமில் கிராக் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் உங்களுடைய வீட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு பிளான், எலிவேஷன், இன்டீரியர் டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுன்னா எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அது என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.